வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ் கோயம்புத்தூர் சூலூர். சூலூரில் நம்மளுடைய கடை வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆம்ப்ளிஃபயர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். 5.1 ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயர் வித் வேவ் மீட்டரோட அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவே இருக்குது. குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டியும் அருமையாக இருக்குது. இதோட என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் சைடு அவுட் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக்கில் போட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்குறேன். அதாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லுக்காகவே கொடுத்துருக்குறேன் இந்த பேனலில். அப்புறம் ரெண்டு வேவ் மீட்ரு, ரெண்டு ஆம்ப்லேயும் ஒவ்வொரு வேவ் மீட்ரு இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேவ் மீட்ரு, அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே, அடுத்தல யூஎஸ்பியோட டிஸ்பிளே இருக்குது. இந்த ரெண்டு ஆம்பும் ஒரே டயத்தில் வந்து நம்ம பாடணுங்கிறக்காக நம்ம வந்து ஆக்ஸில் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே. இது உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா காப்பர், ஃபுல் பியூர் காப்பரு. காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா கம்பியே வெளியே எடுத்து விட்ருவாங்க, ஃபுல்லாங்க ஃபுல் காப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு, 24/0/24 யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்ஷனில் மெட்டல் டயோடு 3510 யூஸ் பண்ணியிருக்கிறேன். கெப்பாசிட்டி 10,050 வோல்ட் சாம் வால ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். கிளாஸஸ் பிசிபியில் நம்மளுடைய ஓன் போர்டு, பவர் போர்டு, கிளாஸஸ் பிசிபியை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய பவர் போர்டு வந்து ஓன் போர்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், அப்புறம் சப்புக்கு நம்ம எப்பொழுது ரெகுலராக யூஸ் பண்ணுற அருணா போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஹீட்சிங் எப்பொழுதுமே நமக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அவர் 10 லீஃப் போட்டே கொடுத்துருவார். நம்ம ஹீட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து நல்லா தாங்கும், அதனால் நமக்கு கொடுக்குற போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லீஃப்லே கொடுத்துருவாங்க அருணா கம்பெனிலேருந்து. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப் ஃப்ரீ வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய விடெக் பிராண்டோடு தான். இது ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்குறேன், என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுவும் கிளாஸஸ் பிசிபி தான். ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா டிஜி கிட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் கெய்னரு. பவர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் பிராண்டோட IRF சீரியல் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. IRF மாஸ்பெட்டில் பிளாஸ்டிக் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அவங்க போர்டு வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டியாக இருக்குது. சில்னஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குது. இது புதுசாக நம்ம போட்டிருக்கிறோம். இதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து இதில் வந்து 6 வகையான சீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். IRF 150, IRF 250, IRF 440, 450 சாரி 450, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 540, 740 வரைக்கும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் வந்து 6 வகையான ஃபிட்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு கீழே வந்து ஒரு ஃபியூஸ் ட்ராக் அவங்க தனியாகவே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து ஃபிட்டு எதுவும் ஷார்ட் ஆனாலும் சரி, நாளைக்கு ஸ்பீக்கர் லைன் எந்த ஷார்ட் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூஸ் மட்டும்தான் கட் ஆகும். ஃபிட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த போர்டில் வந்து போகாது. அதனால் கீழே வந்து அந்த ஃபியூஸ் ட்ராக் கொடுத்துருக்குறாங்க. அதோட டீட்டெயில் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன், பின்னாடி ஃபியூஸ் ட்ராக் எப்படி அடிக்கணுங்கிறது. ஏன்னா அடுத்த போர்டு வந்து அடுத்த வருஷன் அவங்களுக்குள்ளது வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அந்த போர்டோட டீட்டெயில் ப்ளஸ் அந்த போர்டு வந்து சாம்பிள் வந்துடும். வந்தோடனே அதோடய வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் வந்து கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா IRF மாஸ்பெட்டை பொறுத்த மட்டுக்கும் கொஞ்சம் ஹீட் ஆகும், அதனால தான் நம்ம வந்து பக்கத்துலேயே ஃபேன் வந்து ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆம்பில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன், காப்பர் தான். ஏன்னா இது ஏன் 12 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து IRF 250 யூஸ் பண்ணியிருக்கேனால IRF 250 வந்து ஆம்பரேஜ் கொஞ்சம் எடுக்கும், அதனால் வந்து நான் இதில் 12 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்ஷனில் சேம் நம்ம மொதல் ஆம்பில் என்ன யூஸ் பண்ணோமோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், அருணா போர்டு,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீ விடாக் பிராண்டோட தான் டிஜிகிட் நம்ம ரிமோட் கிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கணேஷ் பிராண்டோட தான் பவர் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 250 யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது பிளாஸ்டிக் பேக்கேஜ் கிடையாது, ஏன்னா பின்னாடி வந்து பேப்பர் வச்சு ஆகணும். இதுவும் சேம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபேன் வச்சுருக்கிறேன். IRF 250 பொறுத்த மட்டுக்கும் ஆடியோ கிளியாரிட்டி வந்து அருமையாக இருக்கும். ஆனால் எவ்வளோ லோடு கொடுத்தீங்கனாலும் அதை பாட்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அது பாட்டில் பாடும். அதுமாரி ஹீட் ஆகும், ஆனால் அந்த ஃபிட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 inch வரைக்கும் தாராளமாக லோட் கொடுக்கலாம். அந்தளவுக்கு அருமையாக பாடும் அந்த போர்டு வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் பிராண்டோடது தான். இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். கீழே வந்து ஃபியூஸ் ட்ராக் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அடிச்சிருக்கிறோம். 2 ஆம்போட இண்டிவிஜுவல் போர்டு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் சரவுண்டு சென்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சரவுண்டு. சரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா IRF-ல கேட்கும்போது ரொம்பவே நைஸாக இருக்கும், சில்னஸ்லாம். நீங்கள் டிரான்சிஸ்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். IRF வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும் ட்ரிபிள். இது சரவுண்டு மட்டும்தான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வைக்கிறேன். சென்டரில் வாய்ஸ் நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பட்டன் இருக்கும். இந்த ரீசெட்டை அமி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு நார்மலாக எல்லாமே நார்மலாகிடும். அப்புறம் நீங்கள் வாலி வைக்கும்போது எல்லாமே ஏறும். இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மலாகிடும். வேவ் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் உள்ள ஆடியோவில் தான் அந்த வேவ் மீட்டர் வேலை செய்யும். சரவுண்டோ சென்டருக்கோ சப்புக்கோ அந்த வேவ் மீட்டர் வேலை செய்யாது. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். ஆடியோ கிளியாரிட்டியாகவும் இருக்கும். அப்புறம் இதோட யூஎஸ்பி டிஸ்பிளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டாவது உங்களுக்கு பே பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூஎஸ்பியில் தான் உங்களுக்கு வந்து பாடுது. இங்கே இருக்கு பாருங்கள், பென்ட்ரைவ் தான் இருக்குது. இதோட யூஎஸ்பி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்க. இப்போ மேலே உள்ள ஆம்ப்ளிஃபயரில் தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. கீழே உள்ள ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாகவே இருக்குது, அது ஆஃபில் தான் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பியோட டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல இருக்கும். அது லுக்காகவே இருக்கும், அது இருக்க இடமே தெரியாத அளவுக்கு லுக்காக இருக்கும். அதுமாரி நைட்லலாம் உங்களுக்கு அந்த நாப்பு பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்குது லைட்டிங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக தான் அசம்பிள் பண்ணுறோம். ஒரு ஆம்ப்ளிஃபயர் நமக்கு வந்து நமக்கு திருப்தியானால் மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுட்டுருக்குறோம், நம்ம பக்காவாக எடுத்து வச்சுருவோம். அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்ம உட்காந்து பொறுமையாக அதை பக்கா ரீஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வைக்கிறோம்.
எது டவுட்னாலும் எனக்கு வந்து கால் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து இதில் கீழே கொடுத்துருப்பேன். அப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எனி டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.